வெல்கம் டு இன்ஃபோ கேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2024 அப்ளை பண்ணுறதுக்கு எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க, அதில் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணியே ஆகணும், எந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இது மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே எங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரேன்பா. அப்புறம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோவை பார்த்து யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷனுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ யாரும் பயப்படாதீங்க. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கலாம். முதல்ல 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அப்புறம் நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா டிப்ளமோவில் உள்ள எல்லா மார்க் ஷீட்டும் அப்புறம் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டும் கேட்டிருக்காங்க. இதுவே நீங்கள் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் உங்ககிட்ட வந்து எல்லா மார்க் ஷீட்டும் அப்புறம் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டும் கேட்டிருக்காங்க. அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அது என்னெல்லாம்னு நான் இந்த வீடியோட எண்டில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி நான் இன்னொரு வீடியோவில் தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜி சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா நீங்கள் அதுவும் வச்சுக்கலாம். அடுத்து நீங்கள் சன்னா டாக்டர் ஆஃப் எக்ஸர்வீஸ்மென்ட் கோட்டா, அப்படி இல்லைனா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் கோட்டா, அப்படி இல்லைனா ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டா, இதில் ஏதாச்சும் ஒரு கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரிலவெண்டான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவங்க கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கண்டிப்பாக தேவை, இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலைன்னா உங்களால் இந்த கவுன்சிலிங்லேயே ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிறத பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். முதல்ல 10th மார்க் ஷீட் பற்றி சொல்லிடுறேன். 10th மார்க் ஷீட் பொறுத்தவரையில் கம்பல்சரியாக நீங்கள் இதை அப்லோட் பண்ணியே ஆகணும். 10th மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, டிப்ளமோ ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்குமே காமன் தான், கண்டிப்பாக நீங்கள் 10th மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணியே ஆகணும். அடுத்து டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு எல்லா செமஸ்டர்களோட மார்க் ஷீட், அப்படி இல்லைன்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், அதாவது ஓவரால் மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டில் வந்து ஏதாச்சும் வச்சாகணும். ஸோ இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக அப்லோட் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 2024 தான் நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட் வந்து இருக்கிறது டவுட் தான். ஸோ ரிசல்ட்டே இன்னும் வந்திருக்காது. ஸோ அதே போல் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்காது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ண அவசியம் கிடையாது. இது வந்து 2024 கம்ப்ளீட் பண்ண போகிறவங்களுக்கு மட்டும்தான். அப்புறம் ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட் பொறுத்தவரையில் 2024 கம்ப்ளீட் பண்ண போகிறவங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும். ஸோ ரிசல்ட் வந்த உடனே அந்த ரிசல்ட் காப்பி ஆன்லைனில் இருந்து எடுத்ததாக இருந்தாலும் சரி, இல்லைனா காலேஜில் இருந்து வாங்கினதாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட காலேஜ் பிரின்ஸிபல் சார்கிட்ட ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கி அதை வந்து ஃபைனல் செமஸ்டர் மார்க் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2024 தான் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். 2023 வரைக்கும் பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இருந்தால் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எல்லா செமஸ்டர்களோட மார்க் ஷீட்டும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணியே ஆகணும். நான் இப்போ டிப்ளமோ மார்க் ஷீட் பற்றி சொன்ன அதே ரூல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேம் அதே போல தான். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி பற்றி பார்த்துடலாம். டிசி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ்லேயுமே டிசி வந்து 2024 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ 2023 பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசி அப்லோட் பண்ணியே ஆகணும். ஒருவேளை 2024 வந்து பாஸ் அவுட் ஆக போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் உங்களுக்கு டிசி தரல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட காலேஜிலேருந்து நீங்கள் ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட்டை வாங்கி அப்லோட் பண்ணிக்கலாம். போனஃபைட் சர்டிஃபிகேட்னா வேறு எதுவும் இல்லை, நீங்கள் வந்து இந்த காலேஜில் தான் படிக்கிறீங்க, இந்த வருஷம் ஃபைனல் இயரில் வந்து நீங்கள் பாஸ் அவுட் ஆக போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. நீங்கள் அதை உங்களோட காலேஜில் போய் போனஃபைட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கேட்டாலே அவங்க தந்துருவாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பற்றி இந்த வீடியோட எண்டில் சொல்லிடுறேன். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு எதனால் தனியாக ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ நான் போட்டுறேன். அடுத்து இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் பொறுத்தவரையில் யாரெல்லாம் ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிளோ நீங்கள்லாம் இப்போவே ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா இப்போவே ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ எதனால் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயராக இருந்தாலும் சரி, அதுக்கு முந்தின வருஷமாக இருந்தாலும் சரி, இல்லைனா அதுக்கு முந்தின வருஷமாக இருந்தாலும் சரி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிளாக இருந்த அப்புறமும் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு லேட்டானதுனால நிறைய பேரால் அந்த ஸ்காலர்ஷிப்ஸை வந்து கிளைம் பண்ண முடியல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்து வச்சுக்கோங்க.
அடுத்திருக்க ஃபாலோயிங் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு கீழே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பற்றி தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நண்பா. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். யாருக்கெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேட்டிவ் வந்து தமிழ்நாடாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கம்யூனல் ரிசர்வேஷனுக்கு கீழே வரும். அதை தவிர்த்து நீங்கள் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2024 அப்ளை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ஓப்பன் காம்படிஷன் கேட்டகரியில் தான் வருவீங்க, உங்களுக்கு வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் கிடையாது. ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேலிடாக தான் இருக்கா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இஷ்யூ அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கீழே இருந்து நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் தான் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேலிடானது. எஸ்டிக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பொறுத்தவரையில் யாரெல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அப்படி இல்லைனா சப்கலெக்டர். சப்கலெக்டர் பொறுத்தவரையில் உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்தான் வாங்கியிருக்கணும். சென்னையை தவிர்த்து மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்தீங்கன்னா சப்கலெக்டர்கிட்ட இருந்து கூட வாங்கிக்கலாம். இதுவே உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை தாசில்தார் சார் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தா, நவம்பர் 11, 1989 முன்னாடி உள்ள சர்டிஃபிகேட் வரைக்கும் தான் வேலிட். அதுக்கப்புறம் எடுத்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலிட் கிடையாது. இதுவே நீங்கள் எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படி இல்லைனா எஸ்சிஏ கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில் உள்ள உங்களோட தாலுக்காவில் உள்ள தாசில்தார்கிட்ட இருந்து வாங்கியிருந்தா அது வந்து வேலிடான சர்டிஃபிகேட். அடுத்து நீங்கள் பேக்வர்ட் கிளாஸ் இல்லைனா பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் இல்லைனா எம்பிசி அண்ட் டிஎன்சி இந்த கேட்டகரியில் எதுலையாச்சும் நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் யாரெல்லாம் தந்தால் வேலிட்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்குவார்ட்டர்ஸ் டெப்யூட்டி தாசில்தார் அப்படி இல்லைனா சோனல் டெப்யூட்டி தாசில்தார் இல்லைனா டெப்யூட்டி தாசில்தார், இதில் யார்கிட்ட வாங்கியிருந்தாலும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேலிட் தான். ஸோ எல்லாரும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் வேலிடான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வச்சிருக்கீங்களான்னு. அப்படி வேலிட் இல்லாத கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நீங்கள் இசேவை மூலமா அப்ளை பண்ணீங்கன்னா மினிமம் 7 நாளுக்குள்ளே உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நண்பா. இதை மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2024 பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் நண்பா. உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம்ப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.